வெல்கம் டு ஜிவி டெக்னிக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபிஷிங் நாட்ல ஒரு எண்டு இன்னொரு எண்டையும் இணைக்கிறதுக்கு பயன்படுத்துற முடிச்ச பத்தி தான். அதுக்கு முன்னாடி இந்த பண்ணல எப்படி எல்லாம் முடிச்சு போடக்கூடாது பத்தியும் காட்டுறேன் பாருங்க. சாதாரண கயிறு எப்படி முடிச்சு இந்த மாதிரி முடிச்சு போடுவோம், இந்த மாதிரி முடிச்சு போட்டு காட்டுறேன் பாருங்க. நிக்கிதான் முடிச்சு போட்டேன், அவுந்துருச்சு. எப்படி இந்த மாதிரி சாதாரண முடிச்சு எப்படி போட்டாலும் நிக்காது, இதுல அவுந்துரும். ஆனா இன்னொரு முடிச்சு கூட நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு நல்ல முடிச்சுதான், ஆனா கயிறுல போட்டா நிக்கும், இதுல நிக்காது. இந்த நாட்டுக்கு பேர் ஸ்கொயர் நாட்டு சொல்லுவாங்க. இதை வந்து டைட் பண்ணிட்டேன், இழுக்கிறேன், அவுந்துருச்சு. இப்ப இந்த ரெண்டு முனையும் எப்படி இணைக்கிறதுன்றத பத்தி காட்டுறேன். பண்ணு நூலை இது சாதாரண சின்ன சின்ன கயிறு கூட சாதாரண கயிறுல கூட இணைக்கல, இந்த மாதிரி தப்பு இல்ல. நான் ஒரு ஆறு சுத்த சுத்திருக்கேன், எவ்வளவு சுத்துறோம்னு கொஞ்சம் எண்ணிக்கை நல்லா இருக்கும். ஏன்னா அதே மாதிரி அடுத்த பக்கமும் சுத்த போறோம். அதே மாதிரி இந்த பக்கம் சுத்த போறோம். எண்ணிக்கிட்டாக்கா கொஞ்சம் ஒரு ஈவனா இருக்கும் முடிச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதுலயும் அதே மாதிரி தான், ஒரு ரிங் ஒன் போட்டுரும், வயர் சின்னதா இருக்கு, இழுத்தா வந்துடும். லூஸ் வருது பாருங்க, லூஸ் கிடச்சிச்சு. இதுல அதே மாதிரி தான் ஒரு ரிங் ஒன்று போட்டுக்கிறோம், அதே போல் தான். இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஆறு, இது போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இழுத்துக்கிறேன், அதுதான் இறுகிடுச்சு. இப்போ முடிச்சு இங்கே இருக்கு, முடிச்சு இங்கே இருக்கு. இது லூஸ் பண்ணனா லூஸ் பண்ண முடியாது, இது ஒன்ஸ் டைட் பண்ணிட்டா. லூஸ் பண்ணால் இதை பிடிச்சி தான் இழுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இழுக்க பாருங்க, இது டைட் பண்ணியாச்சு, லூஸ்லாம் பண்ண முடியாது. சரியான முடிச்சு, இந்த முடிச்சு எந்த காரணத்துக்கு போனா அவரே அவராது. எவ்வளவு இழுக்குமோ இழுக்க இழுக்க இன்னும் இறுகி டைட்டாகி தான் போகும் தவிர அவுந்து போகாது. இது ஒரு வகையான முடிச்சு. அடுத்த முடிச்சு காட்டுறேன் பாருங்க, அடுத்த முடிச்சு போடுறேன் காட்டுறேன் பாருங்க, அடுத்த முடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்த பிடிச்சிக்கணும், அதே போல இந்த இதயம் நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த முடிச்சு நான் ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கேன், இருந்தாலும் ஜாயிண்ட்ன்றதுனால நான் இன்னொரு இது ஒரு ஜாயிண்ட் இருக்கு, அதனால காமிக்கிறேன். அப்படியே உள்ளே நுழைக்கணும், வெளியே எடுக்கணும். அந்த இந்த எண்டு வந்து இப்படி உள்ளே விட்டுருப்போம், இது அப்படியே ஆப்போசிட்டில் வெளியே எடுக்கணும், அதே இதில் வெளியே எடுக்கணும். அப்படியே இருக்குன்னா போதும்,
பார்த்தீங்களா இது ஒரு ஜாயிண்ட் ரொம்ப அருமையான ஜாயிண்ட் இது எந்த காரணத்து கொண்டும் இதுவும் அவுந்து வராது நல்லா டை இருக்கு இருக்கு இன்னும் டைட் ஆகிட்டே போகும் அடுத்த ஜாயிண்ட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இதை முடிச்சு பார்த்தீங்கன்னா மடக்கிட்டு இந்த எண்ட் எப்படி போட்டுருவோம் போட்டுட்டு மேலே மேலே அப்படியே சுத்தம் சுத்ததுக்கு அப்புறமா இந்த எண்ட் இருக்கு இல்லையா இதை இந்த ஹோல்ஸில் விட்டு அப்படி எடுத்துக்கிறோம் இது ஒரு முடிச்சு இந்த முடிச்சு எந்த காரணத்துக்கு கொண்டு அவராது இழுக்க இழுக்க இன்னும் இறுகி டைட் ஆகுமே தவிர லூஸ் ஆகாது அடுத்தது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாயிண்ட் என்னன்னா ஒரு டி ஜாயிண்ட் இபி கேபிள் எல்லாம் பாத்துருப்பீங்க டி ஜாயிண்ட் ரன்னிங் ஜாயிண்ட்னு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட முடிச்சு கூட ரன்னிங் ஜாயிண்ட் மாதிரி வரும் நான் வயர்ல அது வேற மாதிரி போடுவாங்க நான் ரோப்ல சொல்றேன் கயிறுல வந்து ரன்னிங் ஜாயிண்ட் மாதிரி இது ஒரு ஜாயிண்ட் அவ்வளவுதான் இந்த வயர்ல வந்து என்னால காட்ட முடியல அதனால நான் வந்து என்ன பண்றேன் பிளாக் கலர் வயர்ல காட்டுறேன் இதுல கிளியரா வரமாட்டேன் இந்த மீன் பிடிக்கிற பண்ணுல அதனால நான் பிளாக் கலர் நூல்ல எப்படி கட்டுறதுன்ற காட்டுறேன் பாருங்க ஒண்ணு இல்ல இந்த நூலை ரெண்டா மடிச்சுக்கிறேன் ரெண்டா மடிச்சுட்டு ரவுண்ட் ஒன்று போட்டுக்கிறேன் ரிங்கு மாதிரி ரிங்கு போட்டுட்டு அந்த ரிங்ல இது ரிங்கில் நுழைக்கிறேன் அவ்வளோதான் உள்ள கொடுத்து வெளியே எடுக்கிறேன் அவ்வளோதான் ரிங்கு போட்டதுக்கு அப்புறமா ரிங்கு மேல அப்படியே போடுறேன் அவ்வளோதான் இந்த கயிறு ரிங்க மேலே போடுறேன் மேலே போட்டு இந்த வளைய மாரி ஆயிடுச்சுங்க அந்த வளையதான் அப்படியே மேல முன்னும் பின்னுமா அப்படியே முறுக்கு முறுக்கிட்ட இப்ப இது உள்ள வந்து இதை நுழைக்கிறேன் நுழைச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டு அப்படியே இழுக்க வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒரு டீ ஜாயிண்ட் மாதிரி இருக்குங்களா இதெல்லாம் இப்போ இந்த பண்ணல பாத்தீங்கன்னா இதை வந்து எதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது வந்து வெயிட் கட்டுவாங்க வெயிட் கட்டி இங்க முள்ளு கட்டி போடுவாங்க வெயிட் இருக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் இதை ரெண்டா கட் பண்ணி குறுக்கில் இங்கே கட் பண்ணுவாங்க இப்படி கட் பண்ணி நீளம் வந்துடும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல முள்ளு இந்த இடத்துல முள்ளு கட்டுவாங்க முள்ளு கட்டி யூஸ் பண்ணுவாங்க இந்த முடிச்சு எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த முடிச்சு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஒரு வித்தியாசமான தூண்டில் முள்ள பத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி